எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதையாக நான் இந்த ஃபேன் காற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா ஒரு புன்முறுவலோடு அப்படியா படம் எடுத்திருக்கிறான் என்று கேட்கிறார். இந்த அப்படியா படம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு அவர் கேட்கிறார்ல, அதில் அப்படி படம் எடுத்திருக்க முடியாதே என்று துணிக்கிற ஒரு குரல் இருக்கிறது. மிகப்பெரிய கார் வாங்கியிருக்கிறார், பாண்டிச்சேரியில் 4 வீடு வாங்கியிருக்கிறார். இவ்வளவும் வாங்கினாரங்க, இந்த 1 லட்சம் ரூபாயை எங்க உங்களை போய் ஏமாத்தணும், அதுதான் மனிதனுடைய என்னன்னு விவரிக்க முடியாத ஒரு தன்மை என்று அப்பா சொல்கிறார். மனிதர்கள் மேன்மையின் உச்சத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள், இருட்டில் தானம்மா நிற்கிறோம், நாளை காலில் விடியாதவா போயிடும் என்று அந்த கதை முடிகிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான அல்லது நகைச்சுவையான தருணங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்தீர்கள். நான் இந்த மேடையில் சொன்னது மாதிரி ஒரு பேச்சாளன் இல்லை, ஒரு எழுத்தாளன் எந்த சமயத்திலும் பேசவே கூடாது என்று சுந்தரராமசாமி சொல்கிறார். அவன் பேசுகிற போது தன்னுடைய மன நுட்பத்தை மேடையில் இழந்து விடுகிறான் என்று சொல்கிறார். இந்த மேடைக்கு முன்னால் அவனுக்கு இருக்கிற பார்வையாளர்கள் அவனை ரசிக்கிற போதோ அவனுடைய சொற்களை ரசிக்கிற போதோ அவன் அந்த கைத்தட்டல்களுக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் ஆட்பட்டு தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து எழுத்தை கைவிட்டு விடுகிறான் என்று அவர் மறுபடியும் சொல்கிறார். ஒவ்வொரு மேடைக்கு முன்னால் நிற்கிற போதும் இந்த வார்த்தை எனக்கு தலையில் குட்டுகிற மாதிரியே இருந்து கொண்டிருக்கிறது. எழுத்தாளன் எந்த நிலைமையிலும் பேச வேண்டாம், அவன் எழுதினால் போதும் என்கிற வார்த்தை. ஆனாலும் இந்த மரபை ஜீவாவிலிருந்து ஜெயகாந்தனிலிருந்து இப்பொழுது எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் வரையிலும் மீறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எழுதுவது போதுமானதாக இல்லை. அவர்கள் நேரடியாக தங்களுடைய வாசகர்களை பார்த்து பேசுகிற போது இந்த மனநிலையை இன்னும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது நாம் இன்னும் போக வேண்டிய திசை எது என்பதை ஒரு எழுத்தாளனுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய முன்னால் இருக்கிற பார்வையாளன் தன்னுடைய மௌனத்தால் அவனுக்கு வழிகாட்டுவதாக எனக்கு தோன்றுகிறது. நான் பல முறை சொன்னேன், ஆனாலும் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்திவிட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை சுந்தரராமசாமியை நாங்கள் திருவண்ணாமலைக்கு பேச அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்திற்கு 60 பேர் வந்திருந்தார்கள். அது ஒரு நல்ல மழை நாள். அந்த மேடையில் தரையில் உட்கார்ந்து சுந்தரராமசாமி பேச ஆரம்பித்தார். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு 60 பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். அவர் பேசுகிற போது அவரை அறிமுகப்படுத்தி பேசினேன். நான் சொன்னேன், சுந்தரராமசாமி பேச்சில் நம்பிக்கை இல்லாதவர் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ராமா நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவன், பேசுகிற போது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து விடுவான். ஒரு பேச்சாளன் பேசி முடித்த பிறகு தானே வீட்டுக்கு போய் தான் பேசின அந்த உரையை அவனே ஒரு வெற்றுத்தாளில் எழுதுகிற போது வெறும் வெற்றுத்தாள் மட்டுமே ப்ரெஸ்ஸுக்கு போவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர் பேசின 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச்சில் ஒரு வார்த்தையை கூட எழுத்தில் கொண்டு வர முடியாது, அது பேச்சு இல்லை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார். இரவு 1 மணிக்கு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் இவர் என்ன பேசியிருக்கிறாரு என்று நான் எழுத வேண்டும் என்று 1 மணிக்கு டேப் ரெக்கார்டரில் அவருடைய உரையை போட்டு எழுத ஆரம்பித்தேன். நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 23 பக்கமோ என்னமோ அந்த உரை வந்தது. இப்பொழுதும் அது இணையத்தில் இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட என்னால் நீக்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு செறிவான உரையை சுந்தரராமசாமி அன்றைக்கு ஆற்றியிருந்தார். அதற்கான தயாரிப்புகள், அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான ரெஃபரன்ஸ், இப்படி ஒரு காத்திரமான பேச்சை எழுத்தாளர்கள் வடிவமைக்க வேண்டும் என்று எனக்கு சுந்தரராமசாமி தான் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்திற்குள்ளாக வருகிற போதெல்லாம் இந்த கரிசல் காடும் இந்த கரிசல் பூமியும் இந்த நிலப்பரப்பு எனக்கு தந்த மன எழுச்சியுமே என்னுடைய உரையின் மையமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகத்திலோ இருக்கிற ஒரு வாசகனுக்கு விருதுநகர் என்கிற ஒரு ஊரையோ கோவில்பட்டி என்கிற ஒரு ஊரையோ
ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் அல்லது ஒரு கவிதையில் ஒரு சிறுகதையில் ஒரு நாவலில் எழுதுகிற போது இத்தனை மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்து வாசிக்கிற ஒரு வாசகனுக்கு இந்த கரிசல் காற்றின் மனத்தில் அந்த நிலப்பரப்பை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். கோயில்பட்டியில், சாத்தூரில், விருதுநகரில் தீப்பெட்டி ஒட்டுகிற பெண்ணின் மீது, ஒரு சின்ன பெண்ணின் மீது இருந்து வீசுகிற தீப்பெட்டி வாசம் இந்த காற்றில் அலைவுற்று அலைவுற்று பல மைல்கள் தூரம் இருந்து படிக்கிற ஒரு வாசகனுக்கு அந்த பெண்ணினுடைய தீப்பெட்டி வாசம் போய் சேர வேண்டும். அதுதான் ஒரு காத்திரமான எழுத்து என்று நான் கருதுகிறேன். எனக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த லேண்ட்ஸ்கேப்பை நாம் தனியாக தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் வரைகிற போதெல்லாம் புதுமைப்பித்தனையில் ஆரம்பித்து கு அழகிரி சாமியில் நுழைந்து ராஜநாராயணன் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஒரு நவீன எழுத்தாளன் வரையிலும் ஒவ்வொரு தடவையும் இந்த காத்திரத்தை அப்படியே காத்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு கோவில்பட்டிக்கோ, சாத்தூருக்கோ, விருதுநகருக்கோ வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த நிலப்பரப்பை எங்கள் ஊரில் இருந்தே என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலப்பரப்பின் மனிதர்களை, அவர்கள் மீது இருந்து வருகிற ஒரு வீச்சத்தை, அவர்களுடைய உயரத்தை, அவர்களுடைய தாட்டிகத்தை, அவர்களுடைய மீசை அளவை, எல்லாவற்றையும் எனக்கு கதைகள் மூலமாக இந்த இலக்கியவாதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தில் மிகப்பெரிய இடம் எழுத்தாளனுக்கு என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுவது. ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் இந்த விஷயத்தை தன்னுடைய படைப்புகளில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறார். வேற யாருமே இல்லை, மற்றவர்கள் எல்லோரும் கடந்து விடுகிறார்கள். இந்த மனநிலையை, இந்த அனுபவத்தை மிக சுலபமாக கடந்து லௌகிக வாழ்க்கைக்குள்ளாக அல்லது அதிகார வாழ்க்கைக்குள்ளாக போய் செட்டிலாகி விடுகிறார்கள். அப்படி செட்டிலாகாத ஒரு அலைவுறுகிற அனாதைத்தனமான ஒரு எழுத்தாளன் தான் ஒரு நாடோடி மாதிரி அலைந்து அலைந்து இந்த விஷயத்தை நமக்கு கடத்தி கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். இந்த கவிதைகள் என்றால் நம்மளால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறோம், தினமலர் பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் நாலு துணுக்கு போடுறான அதை கவிதைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது இல்லை. ஒரு கவிதை உங்களை பல வருடங்கள், உங்கள் ஜீவிதம் முழுக்க தூங்க விடாது, அது பிராண்டும். ஒரு கவிதை நீங்கள் கேட்கிற போது அந்த கவிதையினுடைய காட்சி வடிவத்தை எங்கோ ஒரு இருட்டில், எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உடனடியாக அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், உங்களை அழ வைக்கும், உங்களை துக்கப்பட வைக்கும், உங்களை சந்தோஷப்பட வைக்கும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த கவிதை. அனாதைத்தனத்தின் தூக்கம் என்று என்னுடைய நண்பன் இசை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த தலைப்பே என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அனாதைத்தனத்தின் தூக்கம். இழுத்து மூடப்பட்ட ஷட்டர்களுக்கு முன்பாகவோ அல்லது ஏதாவது மூடப்பட்ட ஒரு கோவில்களுக்கு முன்னாகவோ அனாதைகள் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறான். இழுத்து மூடப்பட்ட ஒரு ஷட்டருக்கு வெளியில் ஒரு பெட்ஷீட்டை போத்தி கொண்டு தூங்குகிற எந்த மனிதனை பார்த்தாலும் எனக்கு இந்த கவிதையினுடைய வரிகள், இந்த துவக்க வரிகள் ஞாபகத்துக்கு வரும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதைகள் சுகமாக தூங்குகிறார்கள் என்று அடுத்த வரியை எழுதுகிறார். நம்மளை சொல்கிறான் மிடில் கிளாஸ் அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிறார். நம்ம எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதைகள் நிம்மதியாக தூங்குவதாக நினைத்து கொள்கிறார்கள். அனாதைகள் தூங்குவதற்கென்று ஒரு தனி முறையை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அது ஒரு கையை தலைக்கும், இன்னொரு கையை தொடை இடுக்கிலும் வைத்து கொண்டு இதமாக தூங்குகிறார்கள். ஒரு கையை தலைக்கும், இன்னொரு கையை தொடை இடுக்கிலும் வைத்து கொண்டு இதமாக தூங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இதம் இருக்கிற வரையிலும் யாரும் அனாதைகள் இல்லை என்று இசை அந்த கவிதையில் சொல்கிறார். நண்பர்களே, ஒரு ஏசி காற்றில், ஒரு ஃபேன் காற்றில் படுத்து தூங்குகிற ஒரு நள்ளிரவில் திடீர்னு நமக்கு ஒரு தூக்கம் கலைந்து அந்த ஃபேனை வெறித்து பார்க்கிற போது இந்த கவிதையினுடைய ஒரு வரிகள் எனக்கு ஞாபகம் வரும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதையாக நான் இந்த ஃபேன் காற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த வரிகள் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு கவிதை மனித ஜீவிதத்தின் ஒரு இருட்டான பகுதியையும்
ஒரு வெளிச்சமான பகுதியையும் மனிதனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் கவிஞர் இசையே சொல்வது மாதிரி, துயரத்தை விரும்பி உண்ணுகிற விலங்காக மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க இருக்கிறான் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவன் துயரத்தை விரும்பி உண்ணுபவனாகத்தான் தன்னுடைய சின்ன வயதிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் இருக்கிறார். இந்த கதை எழுதுதல், கதை சொல்லர் ஒரு மனிதனை என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு 20 நாளுக்கு முன்னால் எழுத்தாளர் ஜெயமோகன் என்னை ஒரு தொலைபேசியில் அழைத்து நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார். அவருடைய உரையாடலில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், அவர் தன்னுடைய மனைவியோடு ஒரு முறை ஜெயமோகனை பார்க்க போயிருக்கார். ரொம்ப ரீசண்டாக, இப்போ இந்த கோவிடுக்கெல்லாம் பின்னால் போய் அவரை பார்த்து பேசி கொண்டிருந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் நண்பர் பவா ஒரு கதை சொன்னார், பிரபஞ்சனுடைய ஒரு கதை அது. அந்த கதை கேட்ட நாளிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக நான் என்னுடைய அண்ணன் தம்பிகள் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது போட்டிருந்த 8 வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதை எல்லாவற்றையும் வாபஸ் வாங்கிவிட்டேன் ஜெயமோகன். இப்பொழுது ரொம்ப ஒரு ஃப்ரீயான மனநிலையில் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் சார்பாக உங்கள் நண்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஜெயமோகன் எனக்கு அந்த தகவலை சொன்னோட அப்படி என்ன கதை சொன்னாம என்று மறந்துச்சு. நமக்கு தேடி பார்த்தேன். அந்த கதையின் பெயர் அபஸ்வரம். எப்பொழுது அந்த கதையை நினைத்தாலும் என் அப்பா எனக்கு முன்னால் வந்து அந்த கதையின் முன்னால் உட்கார்ந்து கொள்வார். அந்த கதையை பிரபஞ்சன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், ஒரு பையன்கிட்ட அப்பா சொல்லுவார், தம்பி இன்னைக்கு நீ ஆஃபீஸ் கொஞ்சம் லீவ் போடுறியா, கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, என்னை கூட்டின்னு போறியா என்று சொல்லுவார். அப்பா லேசான தூரல் இருக்கும். பாண்டிச்சேரியில் இந்த கதை தொடங்குகிறது. ஒரு 11 மணிக்கு ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு ஒரு அப்பாவும் மகனும் நடந்து அந்த கோர்ட்டுக்கு போவார்கள். நாம் தவறவிட்ட அபூர்வமான கணங்களில் நீங்களும் நானும் நம் அப்பாவோடு நடந்து போவதை கடைசியாக எப்பொழுது நிகழ்த்தி இருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரில் போயிருக்கோம், ஒரு பைக்கில் போயிருக்கோம், ஒரு ஆட்டோவில் போயிருக்கோம். ஒரு நடந்து போவது என்றதை ரொம்ப பர்பஸாக பிரபஞ்சன் எழுதுகிறார். அதில் ஒரு வரியை எழுதுகிறார், அப்பாவோடு நடந்து போவது என்பது, அப்பாவோடு பேசிக்கொண்டே நடந்து போவது என்பது சிநேகிதனோடு நடந்து போவது என்று எழுதுகிறார். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரியமும் ஒரு தோழமையும் ஒரு அன்பும் கொப்பளிக்கிற இடமாக அந்த இடத்தை பிரபஞ்சன் எழுதுகிறார். ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு நடந்து போகிறார். போகிற போது மகனிடம் அப்பா கேட்கிறார், தம்பி கடைசியாக என்ன படண்டா பார்த்த என்று கேட்கிறார். உரையாடலை இப்படி ஆரம்பிக்கிறார். தான் பார்த்த ஒரு படத்தின் பெயரை அப்பா சொல்கிறார். அப்பா எப்பொழுதுமே சினிமா பார்க்க மாட்டார். ஆனால் எல்லா சினிமாவையும் பார்த்து விட்டு மகன் அப்பாவுக்கு கதை சொல்ல வேண்டும். அப்படி போகும்போது கடைசியாக என்ன படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தேன், அந்த கதையினுடைய கருத்து என்ன தம்பி என்று கேட்கிறார். பையன் தனக்கு ரொம்ப ரிலேட் ஆன ரொம்ப பிரமாதமான இடம், தமக்கு ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றியான கதை அது. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதை பற்றியான ஒரு படத்தை இவன் பார்த்துக்கிறான். அந்த படத்தினுடைய எண்டு முடிவை சொன்னால் அப்பாவுக்கு ரொம்ப சாதகமாக முடிஞ்சிடும். அந்த படத்தில் காதலர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப சௌரியமாக போச்சுன்னு அப்பா நினச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த கதையை மாற்றி அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த காதலை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று பையன் அப்பாவுக்கு கதை சொல்கிறார். அப்பா ஒரு புன்முறுவலோடு அப்படியா படம் எடுத்திருக்கிறான் என்று கேட்கிறார். இந்த அப்படியா படம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு அவர் கேட்குறார்ல, அதில் அப்படி படம் எடுத்திருக்க முடியாதே என்று துணிக்கிற ஒரு குரல் இருக்கிறது. பையனுக்கும் இது தெரியும், அப்பாவுக்கும் இது தெரியும். கோர்ட்டு வந்துவிட்டு, கோர்ட்டுக்கு முன்னால் பையனும் அப்பாவும் வராண்டாவில் நிற்கிறார்கள். அப்பா ரொம்ப சோர்வுற்று இருக்கிறார். யாராலோ தான் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டதை அவருடைய முகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இவர்கள் ரெண்டு பேரும் நிற்கிற போது சுந்தரேசன் மாமா அந்த கோர்ட்டு படிக்கட்டை தாண்டி கொண்டு முதல் மாடிக்கு போகிறார். அப்பாவும் மகனும் அவரை பார்க்கிறார்கள். பின்னாடியே இவர்களும் போகிறார்கள். கோர்ட் நடவடிக்கைகள் ஆரம்பிக்குது. ஜட்ஜி இவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை
அவரை கூப்பிட்டு முதலில் விசாரிக்கிறார், சுந்தரேசன் மாமாவை கூப்பிட்டு முதலில் விசாரிக்கிறார். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் வீட்டை அடமானம் வைத்து அந்த பெரியவர் உங்களுக்கு காசு கொடுக்கலையா என்று கேட்கிறார். இல்லை என்று அவர் ஒற்றை வரியில் பதில் சொல்கிறார். அப்படி என்றால் 1 லட்சம் ரூபாயை அவர் ஒரு சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து எதற்காக வாங்க வேண்டும் என்று ஜட்ஜி கேட்கிறார். அது அவருடைய குடும்ப தேவைக்காக இருக்கலாம் என்று சுந்தரேசன் மாமா பதில் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது அப்பாவும் மகனும் ஏறெடுத்து சுந்தரேசன் மாமாவை பார்க்கிறார்கள். மனிதர்கள் குற்ற உணர்வில் ஈடுபடும் போது சக மனிதனின் முகத்தை பார்க்கவே மாட்டார்கள், குனிந்து கொள்வார்கள் அல்லது வேறெங்கோ பார்ப்பார்கள். சுந்தரேசன் மாமா ஜட்ஜியே பார்த்து கொண்டிருக்கிறார், அப்பாவையோ மகனையோ பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பாவை குண்டில் ஏற்றுகிறார்கள். அப்பா கிட்ட ஜட்ஜி கேட்கிறார், 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீட்டை அடமானம் வைத்து என்ன செய்தீர்கள் என்று ஜட்ஜி கேட்கிறார். ஒருவேளை இந்த கதை மாற்றி சொன்னது அப்பாவுக்கு எப்படி புரிந்திருக்குமோ அந்த மாதிரி இந்த வழக்கின் எல்லா தன்மையும் ஜட்ஜிக்கும் புரிந்திருக்கக்கூடும். அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பெரியவரை பார்த்து கேட்கிறார், இந்நாள் மிக நிச்சயமாக தப்பு செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்காக 1 லட்சம் ரூபாயை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பா மகனை ஒரு முறை பார்த்து விட்டு சொல்கிறார், சார் எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க சார், 1 மாதத்துக்குள்ள நான் சேட்டுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். கோர்ட் முடிவடைந்து விடுகிறது. அப்பாவும் மகனும் கீழே இறங்கி வருகிறார்கள். இப்பொழுது நடந்து போவதற்கு அப்பாவிடம் தெம்பில்லை, எல்லா சக்தியும் கோர்ட் படிக்கட்டில் கோர்ட் கூண்டில் அப்பா இழந்து விட்டார். நடந்து போகாமல் ரெண்டு பேரும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி வீட்டுக்கு வருகிறார்கள். பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் அப்படி டக்குன்னு ஒத்து நிற்க வேணாமேப்பா, நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாயை சுந்தரேச மாமாவுக்காக தானே வீட்டை அடகு வைத்து கொடுத்தீர்கள் என்று சொல்கிறான். அப்பா மகனின் கையை பிடிச்சின்னு 2 வார்த்தை சொல்கிறார். 1, மனித வாழ்க்கையில் இந்த 1 லட்சம் ரூபாய் அதிகம் இல்லைப்பா என்று சொல்கிறார். 2வது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், உனக்கும் பிரியங்காவுக்கும் இந்த தை மாதம் கல்யாணம் முடிச்சிடலான்னு பார்த்தேன், அதான் கதை, சினிமா கதை மாற்றி சொன்ன கதை, அது கொஞ்சம் தள்ளி போகும்ன்றது தான்ப்பா வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பையன் மிகுந்த மன உளைச்சலுக்காக ஆளாகிறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தோடனே எப்படி 1 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுப்பீர்கள் என்று அம்மா கேட்கிறாள். மறுபடியும் அப்பா அதே வார்த்தையை சொல்கிறார், 1 லட்சம் ரூபாய் மனித வாழ்க்கையில் பெருசு இல்லைம்மா, நம்ம வரும்போது இந்த வீட்டை கட்டியாக கொண்டு வந்தோம், நாம் தானே பார்த்து கட்டணும் என்று அப்பா சொல்கிறார். இப்பொழுது சுந்தரேச மாமாவனுடைய ஒரு பேக்ட்ராப்பை பிரபஞ்சன் எழுதுகிறார். அவர் தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தன்னுடைய மனைவியையும் ஒரு பையனையும் கூட்டினு பாண்டிச்சேரிக்கு வந்தது. அவருக்கு எங்கே போய் தங்குவது என்று தெரியாத போது தன்னுடைய தன்னந்தோப்பிலேயே ஒரு குடிசை போட்டு அப்பா அவரை தங்க வைத்தது. அவருக்கு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னபோது தன்னுடன் இருந்த ஒரு 300 ரூபாய் 400 ரூபாயை கொடுத்து ஒரு பெட்டிக்கடை வைத்து கொள்ள சொன்னது. அப்புறம் 2-3 வருடங்களில் ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனி ஏஜென்ட்ஷிப் இவருக்கு கிடைக்கிற போது அப்பாட்ட வந்து இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் வந்து அப்போலாம் அவர் ஒரு வீடு கட்டிட்டாரு, என் வீட்டை அடகு வச்சுக்கின்னு சேட்டுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், சேட்டு வந்து வீடை அடமானம் வச்சாலும் இவரை ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுங்கள், அப்போ தான் தருவேன்னு சொல்கிறாரு என்று சொல்கிறார். அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு சுந்தரேச மாமாட்ட சொல்கிறாரு, சேட்டு எப்போ என்ன கையெழுத்து கேட்டானோ அப்போ உன்னை நம்பலைன்னு அர்த்தம்ப்பா, அதனால் நீ உன் வீட்டை அடகு வைக்காத, எவ்வளோ மனிதர்கள் மேன்மையாக இருந்திருக்கிறார்கள், அதனால் உன் வீட்டை அடகு வைக்காத, என் வீட்டை அந்த சேட்டுக்கிட்ட அடகு வச்சு அந்த காசை உனக்கு தரேன், நீ இப்போ எப்போது வேண்டுமானாலும் திருப்பு என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு சுந்தரேச மாமாவை வரவைத்து வீட்டில் பையனுக்கும் மனைவிக்கும் முன்னால் 1 லட்சம் ரூபாயை ஒரு மஞ்சா பையில் சுற்றி கொடுத்து பிஸ்கட் ஏஜென்சியை நல்லபடியாக நடத்து என்று கொடுத்த அந்த தருணம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. பிஸ்கட் கம்பெனி மிகுந்த விரிவடைகிறது. இவர் மிகப்பெரிய கார் வாங்கியிருக்கிறார், பாண்டிச்சேரியில் 4 வீடு வாங்கியிருக்கிறார். இவ்வளவும் வாங்கினாரங்க, இந்த 1 லட்சம் ரூபாய் எங்க உங்களை போய் ஏமாத்தணும், அதுதான் மனிதனுடைய என்னன்னு விவரிக்க முடியாத ஒரு தன்மை என்று அப்பா சொல்கிறார். நண்பர்களே, கதை இதோடு முடியவில்லை. அன்னைக்கு சாயங்காலம் அவர்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது. அந்த காரிலிருந்து விசாலாட்சி மாமி இறங்கி வருகிறார்.
வருகிற போது அப்பாவும் பையனும் குளிச்சுட்டு மதியானமே சாப்பிடல, இலை போட்டு சாப்பிடுவதற்காக உட்கார்கிறார்கள். வாமா விசாலாட்சி என்று எதுவுமே இல்லாமல் அப்பா அவளை அழைத்து விசாலாட்சிக்கும் ஒரு இலை போடு என்று சொல்கிறார். அம்மாவுக்கு அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. சுந்தரேச மாமாவுடைய மனைவி தான் விசாலாட்சி. விசாலாட்சி சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் அப்புறம் சாப்பிட்றேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு சாப்பிடணும் என்று சொன்ன உடனே மகனும் அப்பாவும் விசாலாட்சியும் ஒரு அறைக்கு போய் பேசுகிறார்கள். அவள் எதுவுமே பேசவில்லை. தன் கழுத்தில் இருந்த ரட்டைப்பட்ட செயினை எடுத்து ஒரு டேபிள் மீது வைக்கிறாள். கையில் இருந்த காலில் இருந்த ஒரு ஒரு நகையாக கழட்டி வைக்கிறாள். வச்சுட்டு, ஆனால் இதெல்லாம் வித்துட்டா கூட 100,000 ரூபா தேராதுன்னு எனக்கு தெரியும்ண்ணா, ஆனால் இதை வித்துருங்கண்ணான்னு சொல்கிறேன். அப்பா பதற, அம்மா நீ என்னம்மா பண்ணுற, முதல்ல எடுத்து அதை கையில் காலில் போடு என்று அப்பாவுடைய கண்டிப்பு மாமியை அதை எடுத்து மறுபடியும் போட வைக்கிறது. என்ன பண்ணுமா நீ உடனே அந்த விசாலாட்சி சொல்ல, இது எல்லாமும் நீங்கள் கொடுத்த செல்வ கொடை என்று சொல்கிறார். நீங்கள் கொடுத்த பிச்சை, நீங்கள் கொடுத்த செல்வ குடை, இது உங்களுக்கு சேர வேண்டியது என்று சொல்கிறார். அப்பா கடைசி வரையிலும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிற போது இப்படி முடிக்கிறார், 100,000 ரூபாயை நீங்கள் எப்படின்னா புரட்டி 1 மாதத்தில் சேர்த்து கொடுப்பீங்க என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறார், ஒன்றும் இல்லைம்மா, பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சுக்கிறேன், இந்த வீட்டை விற்றுற வேண்டியதான், நம்ம பார்த்தா கொண்டு வந்தோம் அந்த வீட்டை, நம்ம பார்த்து கட்டினது தானே என்று சொல்கிறார். அவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. வெளியில் போய் தன் கார்கிட்ட நிற்கிறா. அப்பா ரொம்ப சகஜமாக எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் விசாலாட்சிக்கிட்ட சொல்கிறாரு, சின்ன பையன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறானம்மா, அவனுக்கு ஸ்கூல்னா வேப்பங்காயா கசக்குமே என்று கேட்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார், அடிக்கடி இப்படி வந்துன்னு போயினருமா, மறக்காமல் சுந்தரேசனையும் கூட்டினுவா என்று சொல்கிறார். மனிதர்கள் மேன்மையின் உச்சத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். அவளை காரில் உட்கார வச்சு அந்த கதவை மூடிவிட்டு அப்பா சொல்கிறார், பிரபஞ்சன் எழுதுகிறார், இருட்டில் தானம்மா நிற்கிறோம், நாளை காலில் விடியாதவா போயிடும் என்று அந்த கதை முடிகிறது. நம்மளே இந்த கதை கோயம்புத்தூரில் இருக்கிற யாரோ ஒரு தொழிலதிபரை பயங்கரமாக தொந்தரவுக்குள்ளாக்கி இருக்கிறது, குற்ற உணர்வுக்குள்ளாக்கி. தான் தன்னுடைய குடும்பத்தின் மீது தொடுத்திருந்த 8 வழக்குகளை ஒரு கதை வாபஸ் வாங்க வைத்திருக்கிறது.